நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் விழுந்தையம்பலம் அருகே அரசர்குளம் பகுதியை சேர்ந்தவர்தான் செல்வராஜ், வயது 50. இவர் கட்டிட தொழிலாளியாக பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த 19 வருடத்திற்கு முன்பு கீழ்குளம் பகுதியை சேர்ந்த சுதா என்பவரை திருமணம் செய்தும் கொண்டார். இவர்களுக்கு ஸ்டெப்பி வயது 13, ஸ்டெபின் வயது 12 என இரு குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்னர் செல்வராஜ் வேறு ஒரு பெண்ணுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டு சுதா மற்றும் குழந்தைகளை விட்டு பிரிந்தும் சென்றுள்ளார். பின்னர் அவ்வப்போது வந்து சொகுசு மற்றும் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பணத்திற்காக அவர் நிலங்களையும் விற்பனை செய்துவிட்டு தலைமறைவானார். இந்நிலையில்தான் மனமுடைந்த சுதா குழந்தைகளை பராமரிக்க போதிய பணமின்றி மன விரக்தியில் நோய்வாய்ப்பட்டு கடன் சில மாதங்களுக்கு முன்பு மரணமும் அடைந்தார். தொடர்ந்து வீட்டிற்கு வந்த செல்வராஜ் குழந்தைகளை தான் பார்த்து கொள்வதாக கூறி தனது மாமியாரான ராஜத்துடன் குழந்தைகளையும் சில நாட்கள் வீட்டிலேயே வைத்து கவனித்து வந்த செல்வராஜ் மாமியாரான ராஜத்தை துரத்திவிட்டு மனைவி இறந்த 41 நாளிலே குளச்சல் பகுதியை சேர்ந்த மற்றொரு பெண்ணான அஸ்வதி என்போரை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்து மூத்த மகளின் நகையை வாங்கிவிட்டு உணவு கொடுக்காமல் வீட்டில் அடைத்து வைத்து சித்திரவதையும் செய்து வந்துள்ளார். இதனால் பயந்த குழந்தைகள் உறவினர்கள் உதவியுடன் குழந்தைகள் நல அதிகாரிகளுக்கு தகவலும் கொடுத்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் குழந்தைகளை மீட்ட நிலையில் செல்வராஜ் மற்றும் அவரது 2வது மனைவி தலைமறைவாகியும் உள்ளனர். தொடர்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குழந்தைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உறவினர்கள் பூட்டிச் சென்ற தங்கள் வீட்டின் முன்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். போலீசார் நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கையும் விடுத்துள்ளனர்.